பங்களாதேஷ் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு டாக்கா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பங்களாதேஷ் சுதந்திர தின பொன் விழா மற்றும் பங்காபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா விடுத்த அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று டாக்கா சென்றுள்ளார். கொரோனா தொற்று பிரச்சினைக்கு பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ளார். டாக்கா விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா பூச்செண்டு கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றார். அந்நாட்டு முப்படை அணிவகுப்பையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் டாக்காவின் சாவர் பகுதியில் உள்ள தேசிய தியாகிகள் நினைவிடத்திற்கு சென்ற பிரதமர் பங்களாதேஷ் விடுதலைப் போரில் உயிர்நீத்த வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தியாகிகள் நினைவிடத்தில் உள்ள பார்வையாளர் பதிவேட்டில் தமது வருகையை பதிவு செய்த பிரதமர் இந்தியாவும் பங்களாதேஷும் சிறந்த நட்புறவுடன் திகழ்ந்து பொன்னான எதிர்காலத்தை நோக்கி முன்னேறும் என்று தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷைச் சேர்ந்த 14 கட்சி கூட்டணி தலைவர்கள் பிரதமரை சந்தித்து பேசினர். இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாக்காவில் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் பிரதமரை பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் மோமின் சந்தித்து பேசவுள்ளார். அதன்பின் தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் பாபு பங்காபந்து டிஜிட்டல் வீடியோ கண்காட்சியையும் திறந்து வைக்கவுள்ளார். தமது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் அப்துல் ஹமீதை சந்திக்க உள்ள பிரதமர் மோடி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடனும் இருநாட்டு குழுக்கள் அளவிலான பேச்சுவார்த்தையையும் மேற்கொள்ளவுள்ளார்.